தினம் ஒரு ஜெபம். பிஷப் ஐபால் ரஜையா அவர்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். இரக்கமுள்ள தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறவரே, அநாதி ரட்சகரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் தேசத்தின் மீது நீர் இரக்கம் செய்யும்படியாய், எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கும்படியாய் செபிகிறேன். எங்கள் தேசத்துக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவரே, கொள்ளை நோய்களும் கொலை வெறிகளும் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் எழும்பும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்றைக்கு கொடிய கொள்ளை நோயினாலே நமது ஜனங்கள் இன்றைக்கு மரித்து போகிறதை, அழிந்து போகிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர்தாமே தயவு பாராட்டும், மனம் இறங்கும். எங்கள் தேசத்தின் மீது நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. விருதாவாய் நமது ஜனங்கள் ஆண்டவரே மரித்து போறாங்களப்பா, அவங்களுக்கு நீர் ஆண்டவரே ரட்சிப்பை தந்துள்ளோம். ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆய்ச்சேபிக்கிறேன். பிரத்யேகமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ஒரு கரங்களை வைங்க ஆண்டவரே. சபையார் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், பலப்படுத்தப்படட்டும், சுகப்படுத்தப்படட்டும். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் தேசம் ஒருபோதும் அசைக்கப்படாதபடி, எங்கள் தேசத்திலே காணப்படுகிற எல்லா வெறுமை தரித்திர ஆவிகளையும் நீர் மாற்றி போடும்படியாய், கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒவ்வொரு ஊழியர்களையும், ஊழியருடைய குடும்பத்தையும், அவங்களுடைய ஊழியங்களை நீர் ஆசிரதி, அவங்கள் தேவைகளை நீர் சந்தித்தருளும்படியாய் செபிக்கிறேன். இன்னும் சகோதர சகோதரிகளின் நண்பர்கள், உறவினர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் ஆண்டவரே உமது வலது கரங்களை வைத்து தாங்கும்படியாய் தகப்பனே நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் செபிக்கிறப்பா. உம்முடைய பாதத்திலிருந்து தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என் ஆண்டவராகி கர்த்தர், நீர் தாமே பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட இந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன்.